இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்தியாவிலையும் இந்த நோய் பரவியிருக்கின்றது. அது தமிழகத்திலையும் இந்த நோய் பரவியிருக்கின்றது. இன்றைக்கு உலகளவில் 199 நாடுகளில் இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் பரவியிருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த வைரஸ் நோயால் இறந்துள்ளார்கள். இன்றைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொரோனா வைரஸ் தொற்று நோயால் இறந்தவருடைய எண்ணிக்கை 27. தற்போது தமிழகத்தில் ஒருவர் மட்டும்தான் இறந்திருக்கிறார்கள். இந்தியாவில் 1139 பேர் இன்றைக்கு பாசிட்டிவ் சோதனையின் வாயிலாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கு மருத்துவமனை சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினவரை 50 பேர் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது மேலும் கூடுதலாக 17 பேர் இன்றைக்கு இந்த வைரஸ் நோய் தாக்கப்பட்டு அவர்களையும் சேர்த்து 67 பேர் கொரோனா வைரஸ் தொற்று நோய் இன்றைக்கு ஏற்பட்டுகின்றன. அவர்களை முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையும் தனிப்பிரிவின் படுக்கையின் எண்ணிக்கை அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனையோடு இணைந்து 17,089 படுக்கை எண்ணிக்கை கொண்ட மருத்துவமனைகள் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. மருத்துவமனையிலே 17,089 படுக்கை வசதியுடன் இன்றைக்கு தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். வெண்டிலேட்டருடைய எண்ணிக்கை 3,018 தனியார் சேர்த்து. அதேபோல இந்த நோயால் ஏற்பட்டவர்களுக்கு சோதனை செய்வதற்காக ஆய்வு வசதி 14 மையங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். இது அரசும் தனியாரும் சேர்ந்து. விரைவில் இந்த ஆய்வு மையம் மேலும் 3 ஏற்படுத்தப்பட உள்ளது. இதுவரை விமான நிலையங்களில் பரிசோதனை செய்யப்பட்ட பயனுடைய எண்ணிக்கை 2,09,234 பயனாளிகளை இன்றைக்கு மருத்துவ சோதனை செய்யப்பட்டிருக்கின்றது. 28 நாட்கள் கண்காணிப்பு முடிந்த நபருடைய எண்ணிக்கை 3,470 பேர். ஆய்வு பரிசோதனைக்கு உட்படுத்த நபருடைய எண்ணிக்கை 1,981 பேர். வீடுகளில் கண்காணிக்கப்பட்ட ஒரு நபருடைய எண்ணிக்கை 43,537. தனிமைப்படுத்தப்பட்ட மையங்கள் கண்காணிப்பில் இதுவரை இருந்தவருடைய எண்ணிக்கை 1,641. கொரோனா வைரஸ் நோய் சந்தேகிக்கப்பட்டு உள்நோயாளியாக தனிப்பிரிவில் இன்று உள்ளவர்களின் எண்ணிக்கை 1,975. கொரோனா நோய் தொற்று நோய் கண்டறியப்பட்டு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் குணமாகி வீட்டுக்கு திரும்பினவர் 5 பேர். இதுவரை என்னுடைய தலைமையில் 8 முறை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு முறை ஆலோசனைக் கூட்டத்திலும் இன்றைக்கு தலைமைச் செயலாளரும் மாண்புமிகு அந்த துறையுடைய அமைச்சர்கள் டிஜிபி மற்றும் அரசு உயர் அதிகாரிகளுடைய நியமிக்கப்பட்டவர்களுடைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் நோயினுடைய தடுப்பு பணி எவ்வாறு இருக்கு என்பதையெல்லாம் ஆய்வு செஞ்சு அதற்கு ஏற்றவாறு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு தலைமைச் செயலாளர் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. டாஸ்க் போர்ஸ் குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட அவர் தலைமையிலே அமைக்கப்பட்ட குழு பல முறை கூடி ஆலோசனை செய்திருக்கின்றது. அதோடு தலைமைச் செயலாளர்கள் காணொலி காட்சி மூலமாக இதுவரை 4 முறை மாவட்ட ஆட்சியரோடு தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தியிருக்கின்றார்.
இன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு தொடர்பு கொண்டு ஆலோசனை செய்திருக்கின்றார். நானும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவரோடு காணொலி காட்சி மூலமாக தொடர்பு கொண்டு மாவட்டத்தில் இருக்கின்ற நிலைமைகளை கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. அதோடு இன்றைக்கு அரசு மாஸ்க் வந்து 1.5 கோடி வெளியிலிருந்து வாங்குவதற்கு இன்றைக்கு ஆர்டர் செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோல் N95 மாஸ்க் வந்து 25 லட்சம் வாங்குவதற்கும் இன்றைக்கு ஆர்டர் செய்யப்பட்டிருக்கின்றன. பிபிஇ பாதுகாப்பு கவசம் 11 லட்சம் வாங்குவதற்கு ஆர்டர் செய்யப்பட்டிருக்கின்றது. வெண்டிலேட்டர் 2500 புதிதாக வாங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. டெஸ்ட் கிட் மிக முக்கியம், 30,000 வாங்குவதற்கு அரசு இன்றைக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன டெஸ்ட் மாதிரி வந்து 121 வர இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பல்வேறு துறை சேர்ந்த அதிகாரிகள் தலைமையிலே 11 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 11 குழுவும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு குழுக்கும் ஒரு பணியை நாங்கள் வரையறை செய்து கொடுத்திருக்கின்றோம். அந்த பணியை அந்த துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதனால் இந்த நோய் தடுப்பு பணி வேகமாக விரைவாக செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 11 படிச்சிடலாம் சார். என்னென்ன பொறுப்பு குழுவுடைய பொறுப்பு? மாநில ஒருங்கிணைப்பு, மத்திய அரசு மற்றும் பிற மாநில தொடர்புகள், மத்திய தகவல் மையம். 2வது, மருத்துவ உபகரணம் உட்பட அத்தியாவசிய பொருட்களின் தொழிற்சாலை உற்பத்தி மாநிலங்களுக்கும் மாநிலத்துக்குள்ளேயுமான நகர்வு. 3வது குழு, மாநில மாவட்ட அளவில் உணவு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் உற்பத்தி, நகர விநியோகம். 4வது குழு, செய்தி ஒருங்கிணைப்பு. 5வது குழு, தனியார் மருத்துவமனை பணிகள் ஒருங்கிணைப்பு, தொற்று நோய் கண்காணிப்பு. 6வது, போக்குவரத்து வசதிகள். 7வது, நோயாளியுடன் தொடர்பு உள்ளதை கண்டறிதல், தனிமைப்படுத்துதல், நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கை, மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் வாங்கி விநியோகம் செய்தல். 8வது குழு, நோய் தடுப்பு, மருந்து தெளித்தல், மருத்துவமனை கட்டமைப்புகள். 9வது குழு, நிவாரண ஒருங்கிணைப்பு, தன்னார்வ குழுக்களை ஒருங்கிணைத்தல், தனிமைப்படுத்த குழுக்களுக்கு உதவுதல். 10வது குழு, வெளி மாநில தொழிலாளர் மற்றும் மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளி மாநிலத்தில் உள்ள தமிழ்நாட்டு தொழிலாளர்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகளுடைய விவரங்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தல். 11வது குழு, முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளர் சிறப்பு உதவி கோருதல். இப்போ முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான உதவிகளை செய்தல், அவர்களுக்கு உணவு வழங்குதல். மருத்துவமே போகணும்னா அதுக்கு வந்து 147 தடுப்பூசி போட வேண்டிய அவசியமே இல்லை. முக்கியமாக ரெண்டு தான் மிக மிக முக்கியமானது. ஒன்று, இறப்பு ஏற்பட்டால், அவர்கள் யாராவது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது இறப்பு ஏற்பட்டால் அந்த துக்க காரியத்துக்கு செல்லலாம். திருமண ஏற்பாடு பண்ணியிருந்தா, ஏற்கனவே பண்ணியிருந்தா, அது நிலவில் இருந்தால் அந்த திருமணம் நடந்தால் அதுக்கு போகலாம். 2வது, யாராவது முடியா குடும்பத்தில் யாராவது நோயாளி பெற்று மருத்துவமனை சேர்க்கணும்னா பர்மிஷன் ஆகிடும். இதுக்கு தான் கொடுத்துருக்குறோம், அதை இன்றைய கூட்டத்தில் தெளிவுபடுத்திருக்கிறோம். அது எப்படி வாங்கணும், எப்படி செய்யணும் அப்படின்னு தெளிவுபடுத்திருக்கிறோம். இப்போ இங்கே மட்டும் இல்லை, இன்றைக்கு அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த தாஸ்தார்ட்டே வாங்கிக்கலாம். அந்தந்த பகுதியில் இருக்கின்ற தாஸ்தார்ட்டே வாங்கிட்டு, வட்டாட்சியார்ட்டே வாங்கி அந்த அனுமதி வாங்கிட்டு அதை செத்துக்கலாம். நீங்கள் தானே ஊடகத்தை வச்சுட்டு சுட்டிகிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் வந்து ஒரு சட்டத்தை போட்டுக்கிறோம், நிருபர்களும் ஊடக நண்பர்களும் சொல்லணும். இந்த சட்டம் எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லா இருக்குது, பயனுள்ளதுன்னு. ஏன்னா இது 144 தடை உத்தரவு போட்டுக்கணும். இது ஒரு தொற்று நோய், ஒரு கடுமையான நோய், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டே இருக்கிறோம்.
தொலைக்காட்சியின் வாயிலாக நாங்கள் ஏற்படுத்துகிறோம். நீங்களும் தொலைக்காட்சியின் வாயிலாக எல்லா வெளிநாடுகளிலும் இந்த நோய் எப்படி ஏற்பட்டுருக்குது, எப்படி நோய் பரவுது, இதனால் மக்களுக்கு என்ன ஆபத்து இருக்கின்ற நிலையெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக தெரிவிச்சுட்டே இருக்கிறீங்க. நாங்களும் தினந்தோறும் காலையிலையும் மாலையிலையும் வாகனத்தில் ஒளிபரிக்க மூலமாக இந்த நோயினுடைய தாகத்தை சொல்லிகிட்டே இருக்கிறோம், பத்திரிகையின் வாயிலாக கொண்டு போயிட்டே இருக்கிறோம். ஆக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்மை நாம் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நோயினுடைய தடுப்பே தனிமைதான், வேற வழியே கிடையாது. இதுக்கு மருந்து வந்து தனிமை ஒன்று தான். தனிமையாக இருந்தால் அந்த நோய் பரவாமல் தடுக்கலாம். இப்போ ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூக்கு வந்துடுது. ஆக இந்த நிலையிலே நம்ம கட்டுப்படுத்தி விட்டால், இந்த நோய் பரவாமல் கட்டுப்படுத்தி விட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் இயலாது. இதுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இது விழிப்போடு மக்களுக்கு இருக்க வேண்டியதற்காக அடிக்கடி செய்தி ஒளிபரப்பிட்டே இருக்கிறீங்க. நிறைய தொலைக்காட்சி ஒளிபரப்பு பண்றீங்க, சில தொலைக்காட்சி வந்து ஒளிபரப்பவே மாட்டேங்கிறீங்க. ஆக இது முக்கியத்துவத்தை உணர்ந்து இதோட உயிருடைய பிரச்சனை, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட நோயை நாம் யாரும் சந்திக்கல, மக்களுக்கு இது தெரியல. ஆகவே இன்றைக்கு பல பாமர மக்களுக்கு தெரிகின்ற விதமாக ஊடகத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக நீங்களும் தெரிவிக்க வேண்டும். நாங்களும் இன்றைக்கு நோட்டீஸ் அடிச்சிருக்கிறோம், விளம்பரத்தால் அடித்து ஒவ்வொரு வீடாக போட்டிருக்கிறோம், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். யாரோ ஒருத்தர் பேசுங்க, அதாவது கடுமையான நடவடிக்கை என்பதெல்லாம் இவ்வளவுதான் சட்டங்கள் போட்டாலும் மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். கடுமையான சட்டம் என்பது மக்களை துன்புறுத்துறதுக்கு அல்ல, ஒரு பய உணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான். அரசாங்கம் சட்டம் போட்டிருக்கிறது, அதை அனைவரும் மதிக்க வேண்டும். நம்முடைய மாநிலத்தை பொறுத்திருக்கு, நம்ம நாட்டை பொறுத்திருக்கு, மக்கள் தொகை நிறைந்த மாநிலம், மாநிலம் சரி நாடும் சரி, இதை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததே ஒரு பெரிய விஷயமா நம்ம கருதுறோம். படிப்படியாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இதுவரைக்கும் வந்ததே கிடையாது நம்முடைய வரலாறுல. எனக்கு தெரிந்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன், இப்படிப்பட்ட சம்பவத்தை நம்ம சந்திக்கல. ஒரு சவாலான நேரம், இந்த நேரத்தில் படிப்படியாக தான் மக்களை கொண்டு வர முடியும். அந்த நிலையில தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலத்தை விட ஒரு மக்கள் வந்து ஒத்துழைப்பு ஓரளவு இருக்கின்றது. இன்னும் படிப்படியாக மக்களுடைய ஒத்துழைப்பை பெற்று இன்றைக்கு இந்த நோய் பரவுவதை தடுக்க அரசு அனைத்து முயற்சியும் எடுக்கும். இல்லை, அதெல்லாம் இப்போ அரசு அதிகாரிக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நம்முடைய தலைமைச் செயலாளர் மூலமாக காணொலி காட்சி மூலமாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அனைத்து மாவட்டத்திலுமே இன்றைக்கு அமைச்சர் அவர்கள் தலைமையில் கூட்டம் நடக்குது. இப்படிப்பட்ட திட்டங்களெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்துவது, இன்றைக்கு பொது விநியோக திட்டத்தின் மூலமாக எப்படி அவர்களுக்கு பொருளை விநியோகம் செய்வது, அதே மாதிரி குடும்பத்துக்கு 1000 ரூபாய் குடும்பத்துக்கு 1000 ரூபாய் அரசு அறிவித்திருக்கின்றது, அதை எப்படி அவர்களிட்ட சேர்க்க வேண்டும் என்ற விவரத்தையெல்லாம் அந்தந்த மாவட்ட ஆட்சி தலைவர்களே இன்னைக்கு கூட்டம் நடக்கிறது. எல்லா மாவட்டத்திலுமே, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலுமே இன்றைக்கு அமைச்சருடைய தலைமையில் கூட்டம் நடக்கிறது. அதில் விரிவான தெளிவான முடிவெடுத்து அறிவிக்கப்படும். இப்பொழுது அந்தந்த மாவட்ட ஆட்சித்தாட்டு அந்த அங்கங்கே இருக்கின்ற நிலைமைக்கு தக்கவாறு அதில் முடிவு செய்து கொள்ளத்து. இல்லை, இந்த நோயினுடைய இந்த நோய்க்கு மருந்தே கண்டுபிடிச்சிருக்க, இந்த நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கறது, அப்போ அதை யாராச்சும் கொடுத்தா உங்கள் உடம்பு என்ன செய்ய பத்திரிக்கை என்ன சொல்லுவாங்களா, இதுக்கு என்ன யார் கண்டுபிடிச்சா இதை கொடுக்குறீங்கன்னு சொல்லுவீங்க, புரியுதுங்களா? இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொற்று நோய். வல்லரசு நாட்டிலேயே இதுக்கு சரியான மருந்து கண்டுபிடிக்கல, இதுக்கு சரியான மருந்து கண்டுபிடிச்சி இது வரைக்கும் வெளியிடவே இல்லை. நம்ம அதை இதையும் சொல்லி ஏதாவது நோயை வந்து இதை இந்த சாப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். அதனால தான் நாங்கள் கொடுக்கல. ஏன்னா இந்த சளி இருமல், அதே போல் இந்த சளி இருமல் காய்ச்சல் வருகின்ற பொழுது இதெல்லாம் அறிகுறி தென்படுகிறது. இப்படி அறிகுறி தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனை அணுக வேண்டும் என்று அனைத்து தொலைக்காட்சியிலும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது, பத்திரிகை வாயிலாகவும் தெரிவிக்கிறோம். அதே போல் நாங்கள் வந்து வாகனத்தில் அந்த இன்றைக்கு செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஒளிபெருக்கின் மூலமாக இதோடைய சிம்டம்ஸ்லாம் சொல்கிறோம். நோய் வந்தால் என்னென்ன மாதிரி அறிகுறி இருக்கும், வந்த உடனே நீங்கள் மருத்துவமனைக்கு போய் அணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, விழிப்புணர்வு தான் முக்கியம். அதே போல் கிருமி நாசினியை எல்லா பகுதியிலும் அடிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்,
இன்றைக்கு மாநகரமாக தான் சரி, நகரமாக தான் சரி, பேரூராட்சியாலும் சரி, இன்றைக்கு பெரிய பெரிய ஊராக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே கிருமி நாசினி அடிச்சுட்டு இருக்கோம். தொற்று நோய் பராமல் இருப்பதற்கு உடனே நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். மாவட்ட எல்லையெல்லாம் மூடப்பட்டு விட்டது, மாநில எல்லையிலும் மூடப்பட்டு விட்டது. இதை பொறுத்த வரைக்கும் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வெஜிடபிள்லாம் கொண்டு வரலாம். வண்டி வரும்போதே கிருமி நாசினி அடிச்சிடறாங்க. அதில் உள்ளே வர்ற டிரைவர் கிளீனருக்கும் அந்த கிருமி நாசினியை அதை கொடுத்து கையெல்லாம் அலம்பிக்க சொல்கிறாங்க, தெளிச்சிடுறாங்க, அதையும் செஞ்சிடறாங்க. வண்டிக்கும் அந்த மருந்து அடிச்சிடறாங்க. அதே போல் அத்தியாவசிய பொருட்கள் பருப்பு புளி எண்ணெய் இது மாதிரி இதெல்லாம் மற்ற மாநிலத்தில் வந்தாலும் நம்ம மாநிலத்தில் கொண்டு வரதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்படுது. இதுல என்ன எதிர்கட்சியில கூட்டுறதுல எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்ப இதுல வந்து எல்லாருமே இதுதான் பேச போறோம், இது வேற ஒன்னும் பேச போறது இல்ல. இது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு குணப்படுத்துறதுக்கு தானே சிகிச்சை அளிக்கணும் ஒண்ணு. இரண்டாவது நோய் வேற வந்திருக்குதா என பார்க்கணும். இதெல்லாம் வந்து மருத்துவத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இதுல வந்து ஆள் பார்த்து வீட்டுக்கு போறதுக்கு ஒரு அரசியல் பண்றதுக்கு எனக்கு ஒண்ணும் தெரியல, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. வந்துகிட்டே இருக்குது, இப்போ வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். இப்போ வந்து இன்னைக்கு கூட பத்திரிகையில் விளம்பரம் பண்ண சொல்லியிருக்கிறோம், பல பேர் கொடுக்க முன் வர்றாங்க, பல பேர் பொருளாகவும் கொடுக்குறாங்க, அரிசி கொடுக்குறாங்க, பருப்பு கொடுக்குறாங்க, எண்ணெய் கொடுக்குறாங்க. அதே போல் முகாம் நம்ம 20 முகாம் நம்ம வச்சிருக்கிறோம் சென்னையில். வெளி மாநிலத்தில் தங்கியிருக்கவங்களாம் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, மருத்துவ சிகிச்சை கொடுக்குறது, தங்கு படங்கள்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறோம். எல்லா மாவட்ட தலைநகர்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தப்பட்டுகின்றது. வெளி மாநிலத்திலிருந்து இங்கே வந்து பணி புரிஞ்சிருந்தால் அவர்களுக்கு தேவையான இட வசதி செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்கோம், தங்கு விடம் செஞ்சு கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கோம், தேவையான சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறோம், மருத்துவ வசதி செஞ்சு கொடுத்துருக்க சொல்லியிருக்கோம். முதியோர்களுக்கு அங்கங்கே இருக்கின்ற முதியோர்களுக்கு ஏற்கனவே அங்கன்வாடியில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவர்களுக்கு அப்படியே கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சில முதியோர் ஆதரவற்ற முதியோர் இருந்தால் சத்துணவு மூலமாக சமையல் செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய சொல்லியிருக்கிறோம். அந்த மருத்துவ வசதி வேணால் அவளுக்கு செய்ய சொல்லியிருக்கிறோம். எல்லா ஏற்பாடும் இந்த குழு பிரித்து விட்டு செயல்படுத்திக்கின்றது. ஈரோட்டில் 10 பேர் ஈரோட்டில் 10 பேர், சென்னையில் 4, மதுரையில் 1, திருவாரூரில் 1. அதாவது இது டெல்லிக்கு ஒரு குழு போயிருக்கிறாங்க, ஒரு 1500 பேர் குழுவாக சென்றிருக்கிறாங்க. அங்கே போய் அந்த குழுவில் வந்து இருந்து இடம்பெற்றவர்களுக்கு தான் இந்த இவ்வளவு எண்ணிக்கை அதிகமாக வந்திருக்கு. ஈரோட்டில் தான் 24 பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த குழுவில் இடம்பெற்றுக்கிறீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1500 பேர் போயிருக்கிறாங்க, 981 பேர் வந்துட்டாங்க. இன்றைக்கு அந்த 981 பேரில் இன்றைக்கு பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் ஏற்பட்டவங்களுக்கு தான் இந்த குழுவில் இடம்பெற்றவங்களுக்கு தான் இவ்வளவு எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. தவறான கருத்து. நான் ஏற்கனவே புள்ளி ஒரு முறை சொல்லிட்டேன், என்ன என்னென்ன இருக்குன்னு எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு எல்லா பொருளும் ஸ்டாக் இருக்குது. நம்ம வந்து இது ஏற்கனவே சைனாவில் ஏற்படும் போதே நாம் இந்த பொருளெலாம் சேமிக்க வச்சுக்கோம். மற்ற மாநிலங்கள் மாதிரிலாம் கிடையாது, நம்ம மாநிலத்தில் முகக்கவசம் தேவையான அளவுக்கு வச்சுருக்குறோம். இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 95 N95 மாஸ்க் இது இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இருக்குது, இருந்தாலும் கூடுதலாக 11 லட்சத்துக்கு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது மிக முக்கியமானது டாக்டர்கள்லாம் கொடுப்பதற்காக. இந்த N95 மாஸ் எண்ணிக்கை இது வந்து நம்ம முக்கியமானது. நம்ம தமிழ்நாட்டில் அவர்களுக்கு நாம் என்னென்ன உதவி செய்யணுமோ அதே உதவியை மற்ற மாநிலம் செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறோம்.
அதுக்கு உண்டான செலவை நம்ம மாநில அரசு கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு மகாராஷ்டிராவில் ஒரு 600 பேர் இருக்காங்கன்னு தகவல் வந்தது. அந்த முதலமைச்சர் நாங்கள் நீங்க தேவையான உதவி செய்யுங்க, உங்களுக்கு தேவையான என்ன செலவாக நாங்கள் அனுப்புறோம். இப்ப வந்து என்னன்னா மத்திய அரசு சீல் வச்சுட்டாங்க, இனிமேல் வந்து மாநிலத்துக்கு மாநிலம் வர முடியாது. இன்னைக்கு எல்லா செய்தி பத்திரிகையும் ஊடகத்திலையும் பத்திரிகை எல்லாம் வந்துருந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்துக்கு வருவதற்கு எல்லைகள் மூடப்பட்டு விட்டன. அதே அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற தொழிலாளர்கள் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டிலிருந்து வேறு மாநிலத்துக்கு போய் தொழில் செய்ய போனா அங்கேயே அவளுக்கு தேவையான வசதியை அந்த மாநில அரசு செஞ்சு கொடுக்கணும். இன்னைக்கு மத்திய அரசு தெளிவுபடுத்தி விட்டது. நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலத்தில் இருக்கின்ற தொழிலாளர்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 172,000 பேர் மொத்தம் மொத்தமாக வந்து 172,000 பேர் பல்வேறு மாநிலத்திலிருந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதில் இப்போ வந்து நம்ம வந்து 974,000 பேர் இருக்கிறாங்க. முற்றிலும் இதுதான் சார் இல்லை இது வேறு எங்க இருக்கு அது மொத்தமாக நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு அத்தனை பேருக்குமே தேவையான உதவி செய்ய சொல்லியிருக்கிறோம். ஒரு 149,397 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் 32,000 147,397 பேர் மொத்தமா, அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் 32,463 பேர். இதில் வந்து அந்தந்த மாத ஊதியம் பெறவங்க அந்தந்த நிறுவனமே அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறது. மத்திய அரசாங்கம் அறிவித்தபடி அவர்களுக்கு தங்குமிடம் உணவு மருத்துவ செலவு அவையிலே செய்யறாங்க. டெய்லி வேஜஸ் தினக்கூலியர்களுக்கெல்லாம் அரசாங்கம் மாநில நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் தங்குமிடம் அவர்களுக்கு உணவு மருத்துவ செலவு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். இது எல்லாம் வந்து ஒவ்வொன்றையும் ரத்து செய்யறதுனா அரசாங்கம் நிலைமையை நீங்க எண்ணி பாருங்க. அரசாங்கம் என்பது பொதுமக்களுக்கு இருந்து வர்ற பணத்துல தான் அரசாங்கம் செலவு செய்யுது. அரசாங்கத்துல தனியாக பணம் வர்றதில்லை. ஊடக நண்பர்கள் தெரியும் பத்திரிகையுமே என்னையோட விவரமானங்க. நீங்க என்ன நீங்க அந்த இடத்துல இருந்து கேள்வி கேட்குறீங்க. ஆக இருக்கிற நிலைமைக்கு தக்கவாறு மக்களுக்கு தேவையான உதவிகளை அரசு செய்யும். நன்றி, வணக்கம்.